போத்திஸ் வர்ணமஹாலில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. நெல்லை நெல்லையப்பர் அருகே உள்ள போத்திஸ் வர்ணமஹாலில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது நெல்லை வாழ் சாதனை பெண்களுக்கு போத்திஸ் தங்க மங்கை விருதினை வழங்கி கௌரவப்படுத்தியது. இதன் நிகழ்வாக மகளிர் தினத்தன்று போத்திஸ் வர்ணமஹாலில் நிறுவனத்தின் உள் அரங்கில் சிறப்பாக விழா கொண்டாடப்பட்டது. அதன் முதல் நிகழ்வாக போத்திஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு முகேஷ் அவர்கள் தலைமை தொகுதி மருத்துவ அதிகாரி டாக்டர் அஸ்ரஃப் அலி, தடவியல் துறை துணை கமிஷனர் விஜயலதா, TNEB ஆடிட்டர் சரளாலட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து விழாவினை தொடங்கி வைத்தனர். விழாவில் நெல்லையில் சாதனை பெண்களான சாரால் டக்கர் மகளிர் கல்லூரி முதல்வர் திருமதி முனைவர் டாக்டர் உஷா காட்வின் அவர்களுக்கு சிறந்த கல்வி சேவைக்காகவும், திருமதி முனைவர் டாக்டர் சந்திரா புஷ்பம் பன்முக திறமைக்காகவும், மகப்பேறு மருத்துவர் திருமதி டாக்டர் சங்கீதா ஆண்டோ பிரியா அவர்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைக்காகவும், செல்வி பிரீஷா யோகா மற்றும் நீச்சல் போன்ற உலக சாதனைக்காகவும், செல்வி மதனா சிறந்த ஓவியத்திற்காகவும், மூத்த வயது சாதனையாளரான சிவந்திப்பட்டி பஞ்சாயத்து தலைவி திருமதி பெருமாத்தாள் ஆகியோருக்கு திரு முகேஷ் அவர்கள் நினைவு சான்றிதழையும் தங்க மங்கைக்கான விருதினையும் வழங்கி சிறப்பித்தார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி திறமையான பிள்ளைங்க இருக்காங்க. பட் இப்பொழுதுக்கு நிறைய பெண் குழந்தைகள் தான் வந்து அதிகமாக சாதிச்சுட்டு இருக்காங்கிறதுக்கு இவ ஒரு எடுத்துக்காட்டு. மிகவும் திறமையான பொண்ணு, நல்ல குழந்தை. மேலும் விழாவின் முடிவில் விமன்ஸ் ஆஃப் டுமாரோ என்ற தலைப்பில் ஸ்லோகன் போட்டி நடத்தப்பட்டு அதில் சிறந்த ஸ்லோகனுக்கான முதல் பரிசு ராணி அண்ணா கலை கல்லூரியைச் சேர்ந்த செல்வி மீனாவுக்கும், இரண்டாம் பரிசு STC கலை கல்லூரியைச் சேர்ந்த மாணவி செல்வி ஜிமனா ஹசீன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. மேலும் விழாவினை வந்து சிறப்பித்தமைக்காக சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நினைவு பரிசினை போத்திஸ் நிர்வாக இயக்குனர் திரு முருகேஷ் அவர்கள் வழங்கி கௌரவித்தார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் போத்திஸ் வர்ணமஹால் பொது மேலாளர் திரு காந்திமதி நாதன் அவர்களும், துணை மேலாளர் திரு நயினார் அவர்களும், விளம்பர பிரிவு மேலாளர் திரு கனி அவர்களும் முன்னின்று செய்திருந்தனர். நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ரோஜா செடியினை வழங்கி கௌரவிக்க விழா இனிதே நிறைவடைந்தது.